தனம் தானியம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் மருத்துவ குறிப்பு பகுதியில் நீளமான முடி வேணும் அப்படின்னு எவ்வளவோ பெண்கள் முயற்சி பண்ணி பார்ப்பீங்க, தேவையில்லாத மருந்துகளை பயன்படுத்துவீங்க, ஹேர் ஆயில் பயன்படுத்துவீங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ல போகிற இயற்கை முறைக்கு மாறுங்க, கண்டிப்பாக உங்களுடைய முடி ஆரோக்கியமான முறையில் நீண்டு வளர ஆரம்பிக்கும். அதாவது தேங்காய் எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடு பண்ணி தலைக்கு 20 நிமிஷம் மசாஜ் கொடுத்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு வழக்கம் போல் சேக்கா போட்டு குளிக்கலாம் அல்லது ஆர்கானிக் ஷாம்பு போட்டு குளிக்கலாம். இப்படி குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளடைவில் உங்களுடைய முடி வலுவாகி வளர தொடங்கும். அதே போல் இரவில் தலைக்கு மசாஜ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு இப்போ இருக்கிற டென்ஷனான காலத்தில். அதனால் வாரத்தில் 3 நாளாவது கண்டிப்பாக இரவில் ஹேர் மசாஜ், அதாவது ஹெட் மசாஜ் கொடுங்க. அதே போல் எலுமிச்சை சாருடன் தயிர் கலந்து தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூந்தல் பிரச்சனைகள் போகும். அதுவும் இல்லாமல் பொடுகு ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணலாம். அப்புறம் வெங்காயத்தை துண்டு துண்டாக நறுக்கிட்டு மிக்சியில் அரைச்சி சார் எடுத்து அந்த சாரை தலைக்கு தேய்ச்சிட்டு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு குளித்தாலும் கண்டிப்பாக முடி நீளமான முடி வளரும். வெந்தயம் இரவில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் அரைச்சி தலைக்கு பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சீயக்காயோ ஆர்கானிக் ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக கூந்தல் பிரச்சனைகள் மொத்தமாக சரி செய்யக்கூடியது இந்த வெந்தய பேக். அதனால் இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மாற்றி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய முடி நீண்டு வளரும், அடர்த்தியாகவும் வளரும். இது எதுவுமே வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, எல்லாமே நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள். அதனால் தயங்காமல் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.